ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி ஸ்கிராப்ஸ் அண்ட் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கோல்டன் ஏஜ்ட் குவில்லிங் ஸ்ட்ரிப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் அந்த டெக்னிக்கில் தான் அங்கே பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப சிம்பிள் டெக்னிக், பட் ரொம்ப ரிச்சான லுக் கொடுக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவை ஒரு ஃபுல் பேக் குவில்லிங் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க, என்ன கலர்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்ரலிக் பெயிண்ட், நான் வந்து மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெயிண்ட் கலர் எடுக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் ஃப்ளாட் ப்ரெஷ் இல்லைனா நீங்கள் நார்மல் ப்ரெஷ் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ளாட் ப்ரெஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இதை இப்போ வந்து நம்ம இந்த ஃபுல் குவில்லிங் ஸ்ட்ரிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் தாங்க நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஜாயின் ஆகிருக்க இடத்துலருந்தே நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த எட்ஜஸை வந்து மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து மெட்டாலிக் கோல்டு எடுத்திருக்கேன் அக்ரலிக் பெயிண்டில். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நாம் அது மேலே ட்ரையாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெயிண்ட் எடுக்காதீங்க ப்ரெஷ்ஷில், அப்போ வந்து ரொம்ப பெயிண்ட் வந்து உள்ளே இறங்கும். ஸோ நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு ட்ரையாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு டைட்டாக பிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிப்புக்கு நடுவில் வந்து பெயிண்ட் போயிடுச்சுன்னா நான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், அப்புறம் நம்மளுக்கு யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து அதை பிடிச்சிட்டு பெயிண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பொறுமையாக வந்து நம்ம அதை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம கோல்டில் பெயிண்ட் பண்ணுறோம். ரொம்ப பெயிண்ட் எடுக்காமல் நல்லா ட்ரையாகவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம என்ன தான் ஆனால் டைட்டாக இதை வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் பெயிண்ட் வந்து உள்ளே போயிருக்கும். ஸோ அதனால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும்போது பிரிச்சுக்கோங்க. அது காயறதுக்குள்ளே நம்ம அதை வந்து நல்லா பிரித்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிப்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. இந்த சைடு நம்ம ட்ரை ஆனதும் நம்ம இன்னொரு சைடு வந்து பெயிண்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ரொம்ப ஒட்டியிருக்காது, பட் ஆனால் ரொம்ப ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா பேப்பரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்ட்ரிப்பை தனித்தனியாக. அதுக்காக வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த சைடு வந்து அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பக்கமும் பெயிண்ட் பண்ணிட்டேன், அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு ஃப்ளவர் பெட்டல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிங்க் கலர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் பிங்க்கும் கோல்டும் வச்சு எப்படி பெட்டல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரெண்டு பிங்க் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க, ரெண்டு கோல்டு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரிக்கிறது கொஞ்சம் வந்து ஸ்டிக்காக இருக்க தான் செய்யும், பட் ஆனால் நம்ம பொறுமையாக பிரித்தோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். பொறுமையாக எடுத்தோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பிங்க்கையும் கோல்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிப்போம், ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பிங்க்கோட ஒரு கோல்டு ஸ்ட்ரிப் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோல்டு ஸ்ட்ரிப்போட ஒரு பிங்க் ஸ்ட்ரிப் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் 4 ஸ்டிப் எடுத்துருக்கோம் நம்ம. இதை வந்து நம்ம ஒரு குவில்லிங் டூல் வச்சு டைட் காயிலாக சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து தெரியுது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு
நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை இப்படி ஒரு பிஞ்ச் பண்ணிக்கலாம். டிஎஸ் ஷேப் மாதிரி வந்துடும். இப்போ நம்மளுக்கான ஒரு பெட்டல் ரெடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான பேட்டர்ன் வந்திருக்குன்னு. இது மாதிரி 5 பெட்டல்ஸ் பண்ணோன்னா நம்ம ஃப்ளவர் பண்ணிடலாம். இது பாருங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் நான். பெயிண்ட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், பட் ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும். இதே மாதிரி நான் மலேசியன் ஃப்ளவர்ஸும் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்டரிங் கொடுக்கலாம், நீங்கள் வந்து டைட் காயில்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பார்டர் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கிற பெயிண்ட் பண்ண ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே. நீங்கள் ஜுவல்லரி பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்டை ரிச் லுக் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.